ஸோ எஸ்எம்கே இருக்குது, ஆக்ஸார் இருக்குது, ஆக்சஸ் இருக்குது, எல்எஸ்டோ இருக்குது. ஸோ நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் விஜய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் அதை சொல்லுங்கள். நம்ம டீல் பண்ணுறது ஃபுல்லாக லெவல் டூ தான். லெவல் டூ லெவல் டூ லெவல் ஒன் இருக்குது, ஆனால் நம்ம பண்ணுறதே கிடையாது. இது ரெண்டல் ஜாக்கெட்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ ரெண்டல் ஜாக்கெட்ஸ் போயிருக்கு, ஒரு நாலு ஜாக்கெட் போயிருக்கு. ஓகே. ஸோ ஜாக்கெட்ஸ் பாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு. இதுவுலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெர்மல் லைனர் இருக்குது. ஓகே. டைன் லைனர் எல்லாருமே தனித்தனியாக கழட்டிக்கலாம். ஓகே. சார் நீங்கள் எத்தனை வருஷம் ரைட் பண்ணிட்டுருக்கீங்க? 2007 ஓட்டுறோம். ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் ரேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒன்றில் பண்ணது. ஓகே. இப்போ வந்து கற்றுக் கொடுத்துட்டு பண்ணுறேங்க, ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ மேட்ரிக்ஸ்னு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பைக் எக்ஸசைஸ் எல்லாம் கிடைக்கும், ஹெல்மெட் கிடைக்கும், ரைடிங் ஜாக்கெட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்கே பாங்க, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரூர் பைபாஸ் ரோடில் இருக்குது. இங்கே தான் பாலம் ஏறுது. கரூர் பைபாஸ் ஒரு பாலம் ஏறுறதுக்கு முன்னாடி வந்து இங்கே தான் இருக்குது ஜேசி டவர்ஸு, மோட்டோ மேட்ரிக்ஸ் டிசிஎலுக்கு மேலே இருக்குது. பார்த்துக்கோங்க, நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு சைக்கிள் கடை வீடியோ போட்டிருந்தோம். சைக்கிள் கடை பில்டிங்கில் தான் இதுவும் இருக்குது. ஸோ மேலே போய் பார்ப்போம் நம்ம. நல்ல இங்கே ஸ்டெப்ஸு ஏறுது, இங்கேருந்து மேலே போய்க்கலாம் நம்ம. இப்போ போவோம் நம்ம. இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே வந்தாச்சு. ஸோ இதுதான் கடையோட என்ட்ரன்ஸு, நம்ம உள்ளே போகலாம் இப்போ. ஸோ உள்ளே வந்து பாருங்கள். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்னென்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்லாம் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, அதுக்கப்புறம் பூட்ஸ் வாங்கலாம், அதுக்கப்புறம் க்ளவுஸ்லாம் வாங்கலாம், அதுமேட்டு வந்து பாடி ஆர்மர்ஸை கூட வாங்கலாம் இங்கே. ஸோ அந்த எல்லாமே இருக்குது. அதுமேட்டு பேக்ஸ் இருக்குது, ரைடிங் பேக்ஸ் இருக்குது. ஸோ ரைடிங்க்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஓனரோட தான் இருக்கும். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் என்ன? ராஜபாண்டியன் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, நம்ம கடைக்கு வந்து என்னென்ன கிடைக்கும் ப்ரோ? அப்புறம் பைக்ஸ் தேவையான எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது ப்ரோ. ஹெல்மெட்லேருந்து ரைடிங் கேஸ்னால் உங்களுக்கு ஹெல்மெட்டு, ஓகே, ஜாக்கெட், க்ளவுஸு, ரைடிங் பேண்ட்டு, பூட்ஸு, இல்லை நீ கார்டு, ஹேண்ட் கார்டு எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கும். பைக் அக்சரீஸ், பைக் ஸ்பெசிஃபைட் அக்சரீஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். சரி, இப்போ ஹெல்மெட்லாம் ஆரம்பிக்காம போகிறோம் நம்ம. பேசிக்காக டாட் சர்டிஃபிகேட், அட்லீஸ்ட் டாட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கும். சரி, டாட் சர்டிஃபிகேட் ஐஎஸ்ஐ வந்து ஓகே கேட்குறாங்க, அதனால ஐஎஸ்ஐ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஐஎஸ்ஐ வந்து மெயின் எங்களோட இது கிடையாது. ஓகே. ஸோ பேசிக்காக டாட் சர்டிஃபைட் அண்ட் அப் டு ஸ்னெல் அண்ட் இசி சர்டிஃபிகேட் இருக்கும். ஓகே. ஸோ வேகாவில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு, பன்னி சீரிஸ்லாம் வந்து பேசிக்காக டாட் சர்டிஃபைட் இருக்கும். ஓகே. அது என்ன டாட் சர்டிஃபிகேட்னா? சர்டிஃபிகேட் யூஎஸ் சர்டிஃபிகேஷன். யூஎஸ் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ இந்தியாவில் ஐஎஸ்சி கொடுக்குற மாதிரி யூஎஸ்ல வந்து டாட்னு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. யூரோப்பில் வந்து இசின்னு கொடுப்பாங்க. சரி. அதே மாதிரி வந்து மற்ற கண்ட்ரி ஸ்னெல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய எஃப்ஐஎம் ரேட்டிங் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ சேஃப்டி ரேட்டிங் அது. ஸோ அட்லீஸ்ட் டாட்டு வந்து எல்லா ஹெல்மெட்லையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகாவில் வந்த கலெக்ஷன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாட் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஐஎஸ்சி சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஓகே ஓகே. என்ன ப்ரோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும் நமக்கு? 1997 ப்ரோ. ஸோ 2000 ரேஞ்ச்லேருந்து அப் டு 15,000-20,000 வரையும் இருக்குது. இப்போ வந்து ஒரு 10,000 வரையும் இருக்கும். இருக்குது. எல்லாம் எஸ்எம்கே. ஸோ எஸ்எம்கே இருக்குது, ஆக்ஸார் இருக்குது, ஆக்சஸ் இருக்குது, எல்எஸ்டோ இருக்குது. ஓகே. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி எடுப்போம்னா, நம்ம வந்து ரெகுலராக எடுத்து வச்சிட மாட்டோம். ஸோ மந்த்லி மந்த்லி ஆர்டர் போடுறது. ஸோ பிகாஸ் ஏன்னா 2 மந்த்ஸ் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மாறும், சைஸஸ் மாறும், ஷெல் மாறும், ஸ்பெக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மற்ற ஷாப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து டம்ப் பண்ணி வச்சிருவாங்க, அது அப்படியே இருக்கும். ஸோ அது செல் ஆனால் தான் அடுத்தது எடுப்பாங்க. ஸோ நம்மளது வந்து எப்பப்போ வேணுமோ மந்த்லி மந்த்லி ஆர்டர் போட்டு வச்சா கஸ்டமர்ஸ்க்கும் எப்படி இருக்குன்னா தேவையான கலர்ஸ் வரும், புதுசாக கிராஃபிக்ஸ் மார்க்கெட்டில் வருதுன்னா டக்குனு எடுத்து வச்சிடலாம். சரி, இப்போ வந்து ஆன்லைனில் கஸ்டமர் ஹெல்மெட் பார்க்குறாங்க, ஸோ அது இங்கே வாங்கி தர முடியுமா அவங்களால? இங்கே நம்ம பண்ணுற பிராண்ட்ஸ், நம்ம அஃபிஷியல் எல்லாமே அஃபிஷியல் டீலர், ப்ராப்பர் அஃபிஷியல், எதுவுமே வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி பண்ணி எல்லாம் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம பண்ணுறோம். அந்த நாங்கள் டீல் பண்ணுற பிராண்ட்ஸில் வந்து எது கேட்டாலும் கண்டிப்பாக இருக்குது. எஸ்எம்கேல வந்து ஃபில் பிளாக் அந்த மாதிரிலாம் எது எஸ்எம்கேல நீங்கள் ஆன்லைனில் எஸ்எம்கே வெப்சைட்டில். ஸோ மற்ற கடையில் இருக்கிறது வந்து சில சமயம் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும், பழைய கிராஃபிக்ஸாக இருக்கும், ஆஃபர் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோ 5000 லிமிட்டு, 4000 இருக்கு, சைஸ் இல்லை, எனக்கு இந்த சைஸில் எடுத்துட முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஒன்ஸ் அது ஒன் அது எப்படி சொல்கிறது, ஒருவேளை அது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும், இல்லைன்னா வந்து ஓவர் சைஸ் வந்து ஓடாமல் கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ டிஸ்கவுண்ட்டு மேக்ஸிமம் பண்ண மாட்டோம், ஏன்னா டிஸ்கவுண்ட் பண்ணால் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்மளுக்கு. ஸோ அப்பப்போ மூவ் ஆகிறதுனால அப்பப்போ நம்ம பண்ணிப்பீங்க. ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்கே எல்லாம் செம்மையாக இருக்குது ஹெல்மெட்டு. ஸோ இந்த ஹெல்மெட் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர் மாடல் ப்ரோ, இது டூவல் வேஸ் வரும், இசி டாட் சர்டிஃபைட் இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்மெட்லையும் ஒரு ஃப்ளோரசன்ட் கலர் இருக்கும், எய்தர் ஒயிட் ஆர் ஃப்ளோரசன்ட் க்ரீன் ஆர் ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு, ஏதாச்சும் ஒரு கலர் இருந்துடும். ஏன்னா ரைட் மேக்ஸிமம் வந்து ரைடர்ஸ் தான் வருவாங்க, சிட்டி யூஸ்க்கு மேக்ஸிமம் யாரும் வாங்க மாட்டாங்க. ரைட் போகிறோம், லாங் ரைட் போகிறோம், நைட் ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாத்துக்கும் சொல்கிறதும் விசிபிள் கலர்ஸ் தான். விசிபிள் கலர்ஸ் தான் சொல்கிறீங்க. ஓகே. வைசரும் வாங்கிக்கலாம், நம்ம கிட்ட மாற்றிக்கலாம். அக்சரீஸ் இருக்குது, வைசர் அக்சரீஸ்லாம். ஓகே ஓகே.
ஸோ ஹெல்மெட் பாருங்க, செம்மையா இருக்கு ஹெல்மெட். எஸ்எம் எஸ்எம்கே எவ்வளோ ப்ரோ ஸ்டார்டிங் வருது? ஸ்டார்டிங் 4,500 300லேருந்து இருக்கு ப்ரோ. 300லேருந்து இருக்கு. அப் டு 9,500 வரையும் இருக்கு எஸ்எம்கே. வேற வேற பிராண்ட்லாம் ப்ரோ? வேற எல்எஸ் டூ இருக்கு ப்ரோ, ஆக்சஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன ப்ரோ வித்தியாசம் வரும் இந்த ஹெல்மெட்டுக்கு? ப்ரோ இந்த ஃபோம், இந்த சீக் பேட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெமரி ஃபோம்னு ஒரு 30 டேஸ் ஆர் 100 யூஸ்ல பார்த்தீங்கன்னா உங்க கண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பே விழுந்துடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் போடும்போது சஃபகேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ண வந்து உங்களுக்கு அது இருக்காது. அது இல்லாமல் இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா ஹெல்மெட்ஸும் சின்னதாக இருக்கும். ஏன்னா என்னதான் ஸ்ட்ராப் இருந்தாலும் ஸ்ட்ராப் இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா கலந்து வரக்கூடாதுன்னு இந்த ஹோல் மட்டும் சின்னதாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஃபாக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ப்ரோ. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிலிம் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இன் கேஸ் நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் போகிறோம், கூல் கிளைமேட் போகிறோம்னா ஸ்மாக் படியும். நீங்கள் இந்த இடத்துல மட்டும் படியவே படியாது. ஓகே, விசிபிளாக கரெக்டாக ட்ரை பண்ணி என்ன ட்ரை பண்ணி பார்த்தா இங்கே படியவே படியாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது இருக்கும். அதே மாதிரி நோஸ் கேப் இருக்கும். வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஏர் இன்டெக் சின் வழியாக போகும், எட்டு வழியாக போகும். ஸோ இப்படி போட ஏர் உள்ளே போயிட்டு வெளில எக்ஸாஸ்ட் இது வழியாக வரும். ஸோ ஏர் ஃப்ளோ வந்து ரைடிங் வண்டி மூவ்மெண்ட்ல இருக்கும்போது இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த ஹெல்மெட் இப்போ எப்படி எவ்வளோ ப்ரோ வருது? இது 4,650 வருது ப்ரோ. 4,650. 4,500 to 4,650 கலர் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம அப்போ அடுத்தது வந்து இது இங்கே என்ன ப்ரோ அக்சரீஸ் தான்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஓடர்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ இது வந்து போபோ பிபிஜி, போபோக்கு ஸ்டாக் இல்லை, பிபிஜி இருக்குது. அண்ட் தென் நார்மலாக சைனா பிராண்ட் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆ ஸோ யூனிவர்சல் ஃபாஸ்ட் சார்ஜிங். 4 இன்ச்லேருந்து 6.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் டச் ஸ்க்ரீன் ஃபோன் வச்சு வச்சுக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப், டச் ஒர்க் ஆகும். அதில் இதே வாட்டர் ப்ரூஃப் பவுச் மாதிரி வந்துருமா? அது பவுச் மாதிரி வராது, உங்களுக்கு ஸ்லாட் மாதிரி ஓப்பன் பண்ணுற பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அந்த டைப் வரும். ஸோ இதெல்லாம் டிஸ்க் லாக்கு. ஆ டிஸ்க் லாக். இது டிஸ்க் லாக் இருக்குது. அலாரம் டைப் இருக்குது, வித்தவுட் அலாரம் இருக்குது. இது ஸ்லீவ்ஸ், இதெல்லாம் கையில் போட்டுக்க ஸ்லீவ்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் லாக்கு. ஸோ டீரிங் இருக்க ஹெல்மெட்டில் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இருக்குது, மிரர், அது இண்டிகேட்டரோட மிரர் வரும், அதெல்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ ஆர்1 டைப் இண்டிகேட்டர் மிரர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அக்சசரிஸ் நிறையா இருக்குது ப்ரோ. வைசர்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி. அதே மாதிரி எக்ஸ்ஃப்ளாஷர் இருக்குது, ஹசார்ட் ஃப்ளாஷர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 64 பேட்டன்ஸ் இருக்கும், 3 இயர்ஸ் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கும். ஓகே. ஸோ செயின் கிளீனர் ப்ரஷ் இருக்குது, பேலக் லாவாக இருக்குது, கிரிப்ஸ் இருக்குது, ஹேண்ட் கிரிப்ஸ் இருக்குது, டாமினோ ஹேண்ட் கிரிப்ஸ் இருக்குது. சரி, இப்போ வந்து இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, ஜாக்கெட்டை பற்றி. ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரோ சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குது ப்ரோ. அதாவது இப்போ ஆர்மர்ஸ் இருக்கும். ஸோ ஷோல்டரில், எல்போவில், ஸ்பைனில், செஸ்டில் ஆர்மர்ஸ் இருக்கும். ஸோ ஆர்மர்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ பேசிக்காக சி ரேட்டட் எல்லாமே இருக்கும். சிங்கிறது மொத்தமாக எல்லாத்துக்கும் கொடுக்குற சர்டிஃபிகேஷன் ரேட், மெயின் ரேட் அது. சிங்கிறது பேசிக்கான ரேட்டிங். அதில் உங்களுக்கு ஃபோம் இருக்குது, லெவல் 1, லெவல் 2 இருக்குது, அப் டு லெவல் 2 வரையும் இருக்குது. இப்போ ஜாக்கெட் நம்ம டீல் பண்ணுறது ஃபுல்லாக லெவல் 2 தான். லெவல் 2 இல்லை, லெவல் 2 லெவல் 1 இருக்குது, ஆனால் நம்ம பண்ணுறதே கிடையாது. ஓகே, கொஞ்சம் சேஃப்டி கம்மி. இந்த பிராண்ட்லேயே லெவல் 1லாம் இருக்குது. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் லெவல் 2, அட்லீஸ்ட் இல்லை லெவல் 2 தான் எடுக்கிற மேக்ஸ். மேக்ஸ். ஸோ லெவல் 2 சேஃப்டி எல்லாத்தையும் கொடுக்கும், எல்லாத்தையும் லெவல் 2 வரும். லெவல் 2 லெவல் 2 ஆமாம். ஸோ ஆல் வெதர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ அதில் தெர்மல் லைனர்ஸ் வந்துடும், ரெயின் லைனர்ஸும் வந்துடும். ஓகே. என்ன போட்டுக்கலாம் நீங்கள்? ஓகே ப்ரோ. ஸ்டார்டிங் எவ்வளோ ப்ரோ வருது? ஸ்டார்டிங் 4,400 இருக்கு ப்ரோ. ஸோ மோட்டோவேருங்கிற பிராண்டில் 4,400 இருக்கு. கூல் ப்ரோங்கிறது வித் செஸ் ப்ரோடக்டோட வரும். ஓகே. ஸோ பிபிஜி இருக்கு, இன் ப்ரீமியம் சூட்ஸும் இருக்கு. ப்ரீமியம் டீலர்ஷிப் நம்ம எடுத்துருக்கோம், ஃபியூரிங் எடுத்துருக்கோம், ஆர்எஸ் டைசி எடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,000 14,000 ஸ்டார்டிங் இருக்கு. ஆர்டரில் வந்து சைஸ் ஸ்டார்ட் வச்சிருப்போம், ஆர்டரில் வந்து எடுத்துடலாம். அது எல்லாமே அஃபிஷியல் டீலர்ஷிப் வாரண்டிலேருந்து எல்லாமே கிளைம் ஆகும். என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு தெரியாது அது. ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி தான், ஸ்டாக் எடுத்து வச்சு அதை ஓடாமல் அப்படியே வச்சிருக்க போல யாராச்சும் கேட்டு எடுத்து கொடுக்கலாம். வந்துச்சு, ஆக்சுவலாக ஸ்டாக் இருக்கு, நான் அதுவும் ஓப்பன் பண்ணல. இது ரெண்டல் ஜாக்கெட்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ ரெண்டல் ஜாக்கெட்ஸ் போயிருக்கு, ஒரு 4 ஜாக்கெட் போயிருக்கு. ஓகே. ஸோ எப்படின்னா இப்போ பிலியன் ரைடர்ஸ் பின்னாடி உட்காராங்க, சேஃப்டி கன்சர்ன்ஸ் பர்சனாக இருக்காங்கன்னா பிலியன் ரைடர்ஸ்க்கும் நமக்கு வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்க யாருன்னா ரெகுலர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ரெகுலர் ரைட் பண்ணுறவங்க எப்படி வண்டி வச்சிருப்பாங்க, அவங்க கம்பல்சரி வாங்கியிருப்பாங்க. ஸோ என்னைக்காக சொன்னல் போகிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சேஃப்டி கேஸ் வந்து ரெண்டல் பேசிஸில் கொடுக்கும். ஸோ 1 வீக் பார்த்தீங்கன்னா 1,500 வரும். அதுக்கப்புறம் ஈச் டே 50 வரும். அதுக்கப்புறம் ஈச் டே 50 வரும். ஓகே ஓகே. ஸோ மேக்ஸிமம் 1 வீக் தான் போவாங்க. எல்லாமே லெவல் 2 தான். எல்லாமே லெவல் 2 லெவல் 2 தான் எல்லாம். ஸோ ஜாக்கெட்ஸ் பாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெர்மல் லைனர் இது. ஓகே. டை லைனர் எல்லாருமே தனித்தனியாக கழட்டிக்கலாம். எல்லாம் தனியாக இருக்கும். ஓகே. எல்லாமே தனித்தனியாக, எல்லாம் ஃபுல்லாக வாஷபிள் தான். ஃபுல்லாக ரிமூவபிள், மிஷினிலே வாஷ் பண்ணலாம். மிஷினில் வாஷ் பண்ணி மிஷினே வாஷ் பண்ணலாம். ஸோ இங்கே பா, இங்கெல்லாம் வந்து கார்டு இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, இங்கே கார்டு இருக்குப்பா, இங்கே கார்டு இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ரெண்டல் ஜாக்கெட்டும் வாங்கிக்கலாம் நீங்கள்.
ஸோ அப்புறம் இந்த சைடு பார்ப்போம் ப்ரோ. ஸோ இங்கிட்ட வந்து உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் இருக்குது ப்ரோ, எல்லா வண்டிக்கான செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குது, இதெல்லாம் வந்து பிராஸ் பிளேடர் ஸ்ப்ராக்கெட்ஸ். ஓகே, ஸோ பிராஸ் பிளேடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரு பிடிக்காது, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி. நார்மல் ஸ்ப்ராக்கெட் வந்து 300 to 400 kilometers லூப் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்க, 600 kilometers வரையும் லூப் பண்ணலாம் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நல்லா உங்களுக்கு தங்கிடும். ஸோ ஸ்டீலுக்கும் பிராஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அது. இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இருக்குது, ஸோ எல்லா வண்டிக்கான ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெயில் டைடி, ஸோ மேக்னெட்டிக் டெயில் டைடி நம்ம பண்ணுறது கிடையாது, ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக பண்ண மாட்டாங்க, ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் டெயில் டைடி மட்டும்தான் இருக்குது. இது வந்து R15 மல்டி கலர்லையும் நார்மல் கலர் இருக்குது. ஸோ இது வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ் இது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 தான் அது, வெளியில் ஒரு 200 வைப்பாங்க. ஸோ 100 தான் டாப் லைட்ஸ் இருக்குது, இது மாதிரி பழைய ஏஞ்சல் லைட்ஸ் அந்த டைப் இருக்குது. அண்ட் இது வந்து விங்லெட்ஸ், ஸோ விங்லெட்ஸுமே நார்மலாக பண்ணாமல் பிராண்டடாக, ஒரு ஜேபி அட்லீஸ்ட் ஜேபி ரேசிங், ஸோ ஒரு பிராண்டடாக. ப்ரைஸ் ஒரு 50-60 டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி லிவர் ப்ரொடக்ட்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது வந்து சிசில் லைட்ஸ் இருக்குது, என்ஃபீல்டில் போகிற லைட்ஸ் இருக்குது, அது மாதிரி இந்த ஸ்பைக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், ஸ்பைக்ஸ் ஆமாம் இருக்குது. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கான கிரில் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம கிட்ட இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக்கு தான் எல்லாமே இருக்கா, இல்லை நார்மல் நார்மல் க்ரூசிங் பைக்ஸ்க்கு எல்லாமே இருக்காங்க காட்டுறவங்களுக்கு. ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்டான பம்பர்ஸ் இருக்கு, பம்பர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்பர்ஸ் இருக்கு. எவ்வளோ ப்ரோ ஸ்டார்டிங் வருது பம்பர்? 1500 தான் ப்ரோ. 1500 200 to 1500. ஓகே, ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் இருக்க அதே பம்பர், அதே மெட்டலோட கேஜ், அதே ரோப்பு, அங்கே 6000-4000 இருப்பாங்க, இங்கே அதே வந்து கம்மி ரேட்டு, கம்மி ரேட் 1500 to 2000 மேக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். Just because of Royal Enfield branding badge-க்காக அது வந்து ரேட் அதிகம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து சேம் செய்கிறது கிட்டத்தட்டமே எல்லாமே ஒரே ஆளாக தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் பஞ்சாப்லேருந்து வர ஐட்டம்ஸாக தான் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த பிராண்ட் பிராண்டுக்காக ரொம்ப காஸ்ட்லி, ஆரியன் போகிறதுக்காக அதுக்காக காஸ்ட்லி இருக்குது, அது யாரும் தெரியவும் தெரியாது நம்ம போட்டிருக்காங்களான்னு. ஸோ உங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் பைப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் ஏசி யூஸ் தான், லோக்கல் கொடுக்கறது கிடையாது, அட்லீஸ்ட் அவங்களோட பேக்ரவுண்ட் விசாரிச்சு தான் கொடுக்கணும், ஏன்னா லோக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மற்ற ஷாப் மாதிரி இல்லாமல் ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும்ல. இது வந்து ஒன்லி ஃபார் இதிலே போட்டிருக்கோம், நாங்கள் இதிலே போட்டிருப்போம், ஒன்லி ஃபார் ஏசி யூஸ் தான் போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாஸ்டோட பென் பைப்ஸு, இது வந்து கேபிள்ஸ், கேபிள்ஸோட கவர், இந்த RX100க்குலாம் போடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிளிங்கர்ஸ், எஃப்1 பிளிங்கர்ஸ் இது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் பேட் ஸ்டிக்கர்ஸ், டியூ கூட ஸ்டிக்கர்ஸ் தான். எவ்வளோ கேட்டே முடிச்சு 300 ப்ரோ, 300 தான் இது. அண்ட் தென் க்ளவுஸ் இருக்குது, க்ளவுஸ் ஸ்டாக் வரணும் கொஞ்சம் இப்போ போயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ், ஸோ நான் சொன்ன பிராண்டு தான் அது ஃபியூரிகன், இது மட்டும் 7000 இது. ஓகே, க்ளவுஸ் ஸோ க்ளவுஸ் வந்து இந்த ப்ரீமியம் பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் சாம்பிளுக்கு எடுத்ததும் கொடுத்துட்டோம். ஸோ இது ஒன்று மட்டும் இருக்குது. அண்ட் பிபிஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் க்ளவுஸ் இருக்கு, ஃபுல் கவுங்கில் ரேசிங் க்ளவுஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4650 வரும், கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், கம்ப்ளீட் லெதர் இருக்கும். ஓகே, ஃபார்மில் கீழே அதான் கீழே விழுவும் போது நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கை வைப்போம், ஃபஸ்ட்டு இப்படி தான் கை வைப்போம். ஸோ அந்த இடத்துல இருக்கும் ப்ரொடக்ஷன், ஃபிங்கர்ஸ்க்கு லிட்டர் ஃபிங்கர்ஸில் இந்த சைடில் இருக்கும், இங்கே எல்லா இடத்துலையும் ஃபிங்கர்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும், நக்கல்களையும் ப்ரொடக்ஷன் இருக்கும். எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஸோ இது அதே மாதிரி இது ராயல் என்ஃபீல்டோட முன்னாடி ஹெட்லைட் கவர்ஸ். ஸோ இது டாமினரோட ஃப்ரண்ட் லைட் பம்பர்ஸோட ரீலோகேட்டர், நம்பர் பிளேட் ரீலோகேட்டர். ஸோ இங்கே கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ் டைப் இருக்குது. ஸோ பஞ்சி கார்ட் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு கம்பியில் கிளிக்கிற பாதி இது பார்த்தீங்கன்னா வண்டியில் ஸ்க்ராச் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக பிளாஸ்டிக், கண்டிப்பாக சாஃப்ட் பிளாஸ்டிக், இது நல்லா கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்டர்னல் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இது பஞ்சி கார்டு ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும். ஓகே, அதே ரிஃப்ளெக்டர்ஸ் இது எல்லாமே ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இது போகிறது உங்களுக்கு. அதே மாதிரி ரிங் லைட்ஸ் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் இருக்குது, லேசர் லைட் எல்இடிஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்ஸல் லைட்ஸ் இருக்குது,
அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸோட இருக்கு உங்களுக்கு நக்கல் கார்டு இருக்கு வேரியஸ் கலர்ஸ் இருக்கு ரெட் ஆரஞ்ச் ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கு அதே மாதிரி கேடிஎம்ல வர டைப் அஃபிஷியலா வர டைப்போடதும் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1700 தான் அது இதே குவாலிட்டி இதே இது கேடிஎம்ல பார்த்தீங்கன்னா வந்து மினிமமாக 1500 சம்திங் அளவு இருக்கு ஸோ எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் இங்கே நிறைய ஷாப்ல பண்ணுறாங்க ஓகே பட் நம்மக்கிட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்கு எது எதுக்கெல்லாம் ஒரு வாரண்டி இருக்கு ப்ரோ ஹெல்மெட்ஸ்க்கு ஒரு சில பிராண்டில் வாரண்டி இருக்கு ப்ரோ ரைடிங் கியர்ஸ்க்கு உங்களுக்கு இதில் பிபிஜி பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வாரண்டி இருக்கு ஓகே ஹெல்மெட்ஸ் மேக்ஸிமம் யாரும் வாரண்டி தர மாட்டாங்க ஏன்னா எல்லாமே அது கிராஷ் ஆகிறதுக்கான ஜாமா தான் ரைடிங் கியர்ஸ்மே யாரும் தரமாட்டாங்க ஆனால் பேசிக்காக அந்த ஸ்டிச்சஸ் போயிருந்தாலோ இல்லை அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் பிஞ்சு வந்தாலோ ஜிப் எது ப்ராப்ளம் வந்தாலோ அந்த மாதிரி வெல்க்ரோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ அது மாதிரி மட்டும் வாரண்டி இருக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்க வாரண்டி மட்டும் இருக்கு மற்றபடி கிழிஞ்சாலோ எதுக்குமே வாரண்டி வாரண்டி கலர் ஃபேட் ஆனாலும் ஹெல்மெட்டுக்கு வாரண்டி வராது அதனால தான் மெயினாக நம்ம எம்டி ஸ்டாப் பண்ணது கலர் ஃபேடிங் இஷ்யூனால தான் எம்டி ஸ்டாப் பண்ணி நிறைய பேர் நான் வந்துட்டு கேட்கும்போது நம்ம கஷ்டமாக இருக்கு ஆனால் நம்மளும் ரைடர் தான் நம்மளும் 6 ஹெல்மெட் வச்சிருக்கேன் 5 பைக் வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் டைப் இண்டிகேட்டர்ஸ் ப்ரோ பார் அண்ட் மிரர் இண்டிகேட்டர் சாரி பார் அண்ட் மிரர் இதுலேயே வந்து ரவுண்டு இருக்கு அந்த இந்த டைப் இருக்கு ப்ரோ இது ஷிஃப்ட் கியர் ஷிஃப்டர்ஸ் இது வந்து இந்த டைப் ஸோ ரெக்டாங்கிள் டைப் இது சரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ வந்து தேவையான பொருளாக அங்கே ஆர்டர் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன பொருள் இப்போ நீங்கள் எடுத்துருவீங்க நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் எது வேணால் எடுத்து அஃபிஷியலாக நீங்கள் வந்து லீகலாக யூஸ் பண்ணுற எது வேணால் யூஸ் பண்ணுங்க எது வேணால் எடுத்து எது வேணால் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ எக்ஸாஸ்டுமே உங்களுக்கு வந்து ரோட் யூஸ் எக்ஸாஸ்டும் இருக்குது ஸோ வித் டெஃப் அந்த டிபி கீழரோட எக்ஸாஸ்ட் இருக்குது அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஓப்பன் டைப் எக்ஸாஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் ஏசிங் யூஸ் அண்ட் டெசிபல் கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஓரளவு ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒன்று இப்போ எக்ஸாஸ்ட்லேயே வந்து ஆக்ரோ போய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட் கார்னா ரிமூவ் பண்ண வேணாம் ஜஸ்ட் மஃப்ளர் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த என் கேன் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு அதுக்கான கேட்லி கன்வெர்டரும் இருக்கும் ஸோ அந்த கேட்லி கன்வெர்டர் ஒர்க் நமக்கு தெரியும் அது கார்பன்லாம் வந்து அது இது பண்ணி தான் ஃபில்டர் பண்ணி தான் ஸோ அதையும் நம்ம கட் பண்ண வேணாம் சவுண்டு நமக்கு கவுண்ட்டுக்கு அந்த டெசிபிள் கவுண்ட்டுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ண கவுண்ட் கீழே வரும் ஸோ அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் பண்ணலாம் ஓகே ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரோ சின் மவுண்ட் இருக்கு ப்ரோ ஓகே ஸோ இப்போ மோட்டர் பிளாகிங் பண்ணுறாங்க மெயினாக இப்போ அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஸோ மோட்டர் பிளாகிங் பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஹெல்மெட்ல போட்டுக்கலாம் இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபோனையும் வச்சுக்கலாம் நீங்கள் கோப்ரோவும் வச்சுக்கலாம் நீங்கள் ஓ அந்த மாதிரி ஸோ இது கொஞ்சம் பிராண்டடாக இருக்கும் லோக்கலாக இல்லாத மாதிரி கொஞ்சம் பிராண்டடாக இருக்கும் ஸோ இது வந்து ஆன்லைனில் 400 இருக்கு இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி சேஃப்டி கேமரா சேஃப்டியாக அதெல்லாம் இருக்கும் ஏன்னா கேமராலாம் 25,000 மினிமமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நீகார்டு இது பயனக் டைப் நீகார்டு ஸோ 2000 வரும் அதில் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்டில் இருக்க ப்ளூடூத் இது ஆமாம் ஸோ இன்னொரு டைப் இன்டர்காம்ஸ்லாம் இருக்குது அது ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இது டைப் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மட்டும் தான் உங்களுக்கு வரும் ஹெல்மெட்குள்ளே அந்த ப்ரொவிஷன் சொன்னால் ஸோ இன்கேஸ் நீங்கள் லாங் ரைட் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பேசிக்காக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸில் பண்ணுற எல்லாருக்கும் வந்து பண்ணும் ஒயர்லெஸ்ஸாக பண்ணும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சுருக்கீங்களா ஸோ ஹெல்மெட் போடும்போது காது வலிக்கும் ஆமாம் இந்த டைப் போட்டிங்கன்னா அது ஸ்லாட்லேயே நீங்கள் உட்காந்து கூட டேரக்டாக போய்ட்டு ஓகே ஸோ வாட்டர் ப்ரூஃபும் கூடாது கால் எல்லாம் பேசிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் பாட்டு கேட்கலாம் கால் பேசிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஃபோனில் நீங்கள் ஹெட்ஃபோனில் ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் பண்ணுற எல்லாருக்கும் அதில் பண்ணலாம் பண்ணிக்கலாம் நாய்ஸ் கேன்சலேஷனோட வரும் நீங்க காத்து சவுண்ட் எதுவுமே கேட்காது வீட்டுக்குள்ள வந்து பேசுற மாதிரி இருக்கும் இன்டர்காம்லயும் அதே மாதிரி இன்டர் காமுக்கு அதுக்கான டிஃபரன்ஸ்னா இன்டர் காம்ல நீங்க ரெண்டு இன்டர் காம் பேர் பண்ணிக்கலாம் பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு நெட்ஒர்க் தேவை கிடையாது சோ ஒயர்லெஸ்ஸா அது வைஃபை கனெக்ஷன் அந்த அந்த ரேஞ்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு 600 meters 1 kilometer அப் டு 3 kilometers வரையும் இருக்குது மெஸ் கனெக்ஷன்லாம் இருக்குது ஸோ 30,000 அந்த மாதிரி செனவாக போய்ட்டு மெஸ் கனெக்ஷன் இருக்கும் இந்த மெஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 kilometers to 5-6 kilometers வரையும் கவர் பண்ணுவோம் போனால் அப் டு 64 riders வரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது செனாவும் நம்ம அஃபிஷியல் டீலர் தான் ஏன்னா செனா யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ அதனால் 1-2 piece வச்சுருப்போம் அதை வந்து கொடுத்துருவோம் சார்ஜிங்லாம் எப்படி ப்ரோ அது பேசிக் இது வந்து மினிமமாக 3 days நிற்கும் ப்ரோ 3 days நிற்கும் ஓகே விமோட்டோ பரணையெல்லாம் எடுத்தீங்கன்னா 1 month நிற்கும் சார்ஜ் 1 month நிற்கும் இந்த இதெல்லாம் வந்து இது பாருங்கள் இந்த டைப் தான் அது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்காம் டைப் அது ஓகே இது வந்து பரணையில் M10 மாடல் ப்ரோ அது இது கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரியல எப்போ சார்ஜ் போடணும் தெரியல இன்னும் சார்ஜ் இருக்குது இதில் ஆனால் பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது ஆ அதில் சார்ஜிங் உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்கும் இண்டிகேஷன் இருக்கும் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இண்டிகேஷன் இருக்கும் ஆமாம் ஆமாம் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா 6500 இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் 6500 சார்ஜ் போடணும் அப்படியே போடலாமா இதிலே சார்ஜர் இப்படியே போடலாம் நீங்கள் இதிலே சார்ஜ் போட்டுக்கலாம் டைப் சி சார்ஜர் வரும் இல்லைனா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ஹெவி ஹெவி ரெயின்ஃபால்லாம் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கழட்டி விட்டுட்டு நீங்கள் டிவைஸை தனியாக எடுத்துடலாம் டிவைஸ் தனியாக நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சார்ஜ் நீங்கள் இப்போ ரூம்லலாம் ட்ரைவ் போகிறீங்க ரூம்குள்ளே சார்ஜ் போகிறீங்க தனியாக கழட்டி எடுத்துக்கலாம் மொபைல் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு போய் சார்ஜ் ஆமாம் ஆமாம் ஸோ அப்படின்னு கழிவு கழட்டி எடுத்துக்கலாம் ஸோ சார்ஜ் போட்டுட்டு வந்து யூஸ் பண்ணலாம் ம் சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி கியூஆர் கோட் வருது
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நீங்கள் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம இதுக்கான எமர்ஜென்சி காண்டாக்டு உங்களோட பிளட் குரூப்பு உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீங்கள் அதை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன் கேஸ் வந்து இப்போ வந்து இது இந்தியாவில் கம்பல்சரி ஆக போகுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நாளில் கம்பல்சரி ஆக்கிடுவாங்க. இது கார்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி மெயினாக வந்து இதை கம்பல்சரி ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ப்ரைஸ்லாம் ஏகப்பட்டது அடிச்சு எடுத்துருவோம். அந்த டைம்ல வந்து இப்போ நாங்கள் அது வந்து ஹெல்மெட் வாங்கினது ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஹெல்மெட் வாங்கினா மட்டும் இது வந்து ஃப்ரீ இது. ஸோ நார்மலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 to 800 வரையும் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா காருக்கு இருக்கு அதே மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து கார் எங்கேயாச்சும் நம்ம பார்க் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அவங்களுக்கு யாரை போய் தேட முடியும். ஸோ இதை ஸ்கேன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் போயிடும், வாட்ஸ்அப் கால் போயிடும், நம்பர் ப்ரைவேசி இருக்கும். ஸோ யார் நம்பர்லேருந்து கால் பண்ணுறோம், யாருக்கு அவங்க நம்பர் நமக்கு தெரியாது, ஜஸ்ட் கால் மட்டும் போகும். அந்த மாதிரி டைப் எமர்ஜென்சி கொண்டு ஒன்ஸ் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் நம்ம லோட் பண்ணிட்டோம்னா நீ ஸ்கேன் பண்ணல உங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அதில் வந்துடும். ரெண்டு எமர்ஜென்சி ஏற்ற முடியும், உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு இது ஆப்ஷன் இது. சோலோ ரைட் போறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஹெல்மெட்ல ஓட்டிக்கலாம், நம்ம ஹெல்மெட்ல ஓட்டிக்கலாம், அப்படி ஸ்டிக்கபிள் ஹெல்மெட்ல ஓட்டிக்கலாம், பைக்லயும் ஓட்டிக்கலாம். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா வந்து செயின் கிளீனர் அண்ட் செயின் லூப் bro. ஓகே, சோ செயின் கிளீனர் செயின் லூப் நாங்க ஏன் ரோலான் வந்து பண்றோம்னா மேக்ஸிமம் ஆஃப் தி பைக்ஸ் வந்து இப்ப பஜாஜ் எடுத்துக்கிங்க, KTM எடுத்துக்கிங்கனா ஆமா இன்னும் ரெண்டு மூணு பிராண்ட்ஸ்லாம் இருக்கு. TVS க்கு இதான் வரும் நினைக்கிறேன். ரோலான் தான் வந்து ஸ்ப்ராக்கெட் மேக்கர். ஆஹா, அதனால அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கெமிக்கல் காம்போசிஷன் சரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்சுருப்பாங்கனால இதை எடுக்கிறோம் நாங்கள். சீப் அண்ட் பெஸ்ட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 ML வந்து 160 சம்திங் தான் அது. இதே வந்து மோட்டலில் 160 to 250 to 280 வரும். மோட்டல் நிறைய ஃபேக்கும் வருது, அதனால அது பண்ணுற மோட்டல் பண்ணுறது கிடையாது. லிக்கி மோலி அண்ட் இது மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ செயின் லூப் இது. இது 250 ML வந்து 1080 1000 பேசி பேசி 1000 வருது. 180 ப்ரோ. அது மாதிரி பேடக் ஸ்டாண்ட் இருக்கு ப்ரோ. ஓகே, பேடக் ஸ்டாண்ட் டிஸ்மேண்டபிள் ப்ரோ, அப் டு 300 kg வரையும் இதில் ஏற்றலாம். ஓகே, தனியாக கல்டினிங் வச்சுக்கலாம். சூப்பர் பைக்ஸ் எல்லாமே ஏற்றலாம். 300 kg வரைக்கும் எல்லாம் வண்டி ஏற்றலாம். சாலிடாக இருக்கும். ஸோ எல்லாம் கேஜ்லாம் வந்து 17 kg தான் எல்லாமே போட்டிருக்கு. பைப்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ வருது? 2800 ப்ரோ. 2800 ஆன்லைன் பேஸோட கம்மி தான். ஓகே ஓகே, ஆன்லைன் பேஸோட கம்மி தான். அண்ட் வந்து இதில் வந்து ஸ்பூல் மவுண்டன் ஸ்பூல் மவுண்ட்டும் இருக்குது, நார்மல் ஸ்விங்காக மவுண்ட்டும் இருக்குது, ரெண்டுமே மவுண்ட். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா வந்து டயர் இன்ஃபிளேட்டர் ப்ரோ. ஸோ இன் கேஸ் வந்து லாங் ரைட் போகிறோம், இப்போ லடாக்லாம் போகிறோம்னா பஞ்சர் கடலாம் எங்கேயுமே இருக்கும். ஸோ நல்ல உடனே கேம்ப் பண்ணுறீங்க, பஞ்சர் ஆகிடுச்சு, நைட் இது மட்டும் தான் நமக்கு தெரியும் பஞ்சர் ஆச்சு, ஓடிட்டு இருக்க வரைக்கும் காலம் தெரியாது. ஸோ அந்த டைமில் காலைல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டயராக இருக்கும், ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஏதிட்டீங்கன்னா டயர் இன்ஃபிளேட் ஆகிடும், பஞ்சரும் க்ளியர் க்ளியர் ஆகும். க்ளியர் ஆகிடும், அட்லீஸ்ட் உங்களுக்கு அடுத்த ஸ்டாப் போகிற வரைக்கும் யூஸ் ஆகும். ஓகே ஓகே, நல்லா க்ளியர் ஆகுது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1006 ருபீஸ் வரும். லாங் ரைடெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம். இதுதான் லிக்கி மொழி பிராண்டட். லிக்கி மொழி பிராண்டட் சார். நீங்கள் எத்தனை வருஷம் ரைட் பண்ணிட்டுருக்கீங்க? 2007 ஓட்டுறேன். ஓகே, 2008 ஃபஸ்ட்டு வண்டி அண்ணனோட வண்டி வாங்கினேன். 2010 ஃபஸ்ட்டு வண்டி வாங்கினேன். ஓகே, பல்சர் 220 வாங்கினேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் R15 வாங்கினேன். சாரி, அதுக்கப்புறம் KTM RC390 லான்ச் பண்ணேன். 14 ஃபஸ்ட் வண்டி நான் எடுத்தேன், அது வாங்கினேன். அண்ட் தென் R15 ஒன்று வாங்கினேன். ஹாலிடே சொன்னாங்க, CBR 250 எல்லாமே வண்டி வீட்டில் நிற்கிது, எல்லாமே எதுவும் கொடுக்கறது கிடையாது. வாங்குறப்ப வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு காரணம் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான காரணம் தான் இருந்துச்சு. அடிமட்ட ரேஞ்சு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போலாம் அந்த பைக்கு பாண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ தனியாக தான் நான் எங்கே போனாலும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து பைக்கோட பாண்ட் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறதே கிடையாது, எல்லாத்தையும் நான் வீட்லேயே வச்சுக்கிறது. என்ன வண்டி வேணும் எல்லா வண்டியும் அப்படி வீட்டில் வச்சுக்கிறது. ஸோ கடைசியாக இப்போ ஹாலிடே வருஷன் வந்து நிற்கிது, அடுத்த வண்டி அடுத்தது வரும். இன்னும் ஒரு வருஷம் மேக்ஸ். ஓகே, அடுத்த வண்டி அடுத்த இறக்கிறோம். ஸோ என்ன ப்ரோ கப்பெல்லாம் வச்சுருக்கீங்க? என்ன கப் ப்ரோ இதெல்லாம்? ப்ரோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ரேசிங் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் வெளில வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ கிரிக்கெட் மாதிரி, கிரிக்கெட் ICICI BCCI மாதிரி வந்து இதுக்கு FMSI ஒரு கிளப் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் ஆஃப் இந்தியான்னு. ஸோ அவங்க வந்து எப்படின்னா FIM இப்போ மோட்டோ ஜிபிலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ FIM வந்து அப்ரூவ் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் அப்ரூவ் பண்ண மாதிரி இது FMSI இந்தியாவுக்கு அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் ரேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒன்றில் பண்ணது இது. ஓகே, நல்லா வின் பண்ணது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, லைஃப் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு இப்போ வந்து கற்றுக் கொடுத்து பண்ணுறேன், ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஸோ காசு வாங்கி கற்றுக் கொடுக்காமல் நம்மளோட பேஷனை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப செலவு பண்ணி எல்லாம் பண்ணோம் நாங்கள். ஸோ அதனால் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ரோட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டி மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸு, நமக்கும் ரிஸ்க்கு, அதுக்கு வந்து இது ப்ரொமோட் பண்ணலாம், ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு வின் பண்ணப்போ என்ன என்ன பைக் ஓட்டினீங்க நீங்கள்? RC390 ப்ரோ, டாக்ஸ் பைக் வண்டி. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 232,000 நான் வாங்கினப்ப ப்ரைஸ் ரெடி பண்ணதை ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, வண்டி. ஸோ அதுக்கான மாதிரி நிறையா இருக்குது அதில். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஓனால் பெருசாக போயிட்டே.
ஸோ அது வந்து ஒரு மெமரபிள் இது ஈவெண்ட் எனக்கு. ஸோ மக்களே, நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஹெல்மெட்லேருந்து ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. ரைடர்ஸ்க்கான தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும். ஸோ கடையில் இல்லாத பொருளும் அவங்க வாங்கி தருவாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. ஸோ அதுவும் கேட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ இது மாதிரி ஹெல்மெட்லாம் ஸோ சூப்பராக இருக்குது. எஸ்எம்கே ஹெல்மெட்லாம் செமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா வந்து எக்ஸ்போ வித் விஜய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் அதை சொல்லுங்கள். ஸோ இந்த கடை ஓனர் வந்து சேனல் வச்சுருக்காரு. ஸோ இதான் வந்து சேனல் பேர். ஸோ RP26 பிளாக்ஸ். ஸோ பாருங்கள். ஸோ நிறையா இவரும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. ஸோ மறக்காமல் இதுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரும் ரைடர் தான் இவரும். ஸோ வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். சூப்பர் பைக்ஸ்லாம் நிறையா வச்சிருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் நிறையா வண்டியெலாம் வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்ப்போம். ஸோ இதான் எனக்கோடைய வீடியோ. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. ஸோ கேஸ், தேங்க்யூ, பாய்.